நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோத்தகிரியில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பங்களாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது யாருமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான காம்பவுண்ட் வசதியோடு கட்டி அதுக்குள்ளே வந்து அற்புதமான ஒரு பங்களாவை வாங்கி வச்சுருக்காரு. அந்த பங்களா இருக்கக்கூடிய இடமும் அந்த பங்களாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் பாண்டியன் பார்க் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியா ஊட்டி போகிற பாதையில் கோத்தகிரிலேருந்து 3 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கேருந்து தான் சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு போகணும். 1.5 கிலோமீட்டர் கூட இல்லை. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் பாண்டியன் பார்க். இல்லை, இங்கே இருக்கிறது தான் பாண்டியன் பார்க்கு. இதுக்கு நேராக போய் பார்த்திங்களா, அந்த ரோட்டில் தான் போகணும். இந்த மரங்களுக்கு நடுவில் மேலே தெரிகிறது தான் சிவகார்த்திகேயன் வீடு. இது வழியாக ஒரு ரோடு இப்படியே போகும். இப்படியே போனீங்க அப்படின்னா இங்கே ஏறி பாருங்கள். இப்படியே ஏறி போனீங்க அப்படின்னா இந்த ஊர் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கா, அந்த கிரே கலரில் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்கள, அந்த வீடு தான் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பங்களா. காம்பவுண்டோடு இருக்கக்கூடிய இந்த பெரிய பில்டிங் தான் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய கோத்தகிரி ஹவுஸ். இந்த பாண்டியன் பார்க்கு பக்கத்தில் இருக்குது. இதுதான் அதுக்கு போகக்கூடிய பாதை. இந்த வீடு தான் அவர் கட்டி வச்சுருக்காரு. இங்கே பிரம்மாண்டமான வீடு, வரும்போது தங்கிறக்காக. ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக தனது வாழ்க்கையை துவங்கிய சிவகார்த்திகேயன் தற்போது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். அவருடைய வீடை தான் பார்த்துருப்பீங்க. பிரம்மாண்டமான வீடு, ஒரு வீடு கூட இல்லை, பங்களா. கோத்தகிரியில் இருக்கக்கூடிய பங்களா, பாண்டியன் பார்க் கோயிலில் இருக்கக்கூடிய பங்களாவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது யாருமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான காம்பவுண்ட் வசதியோடு கட்டி அதுக்குள்ளே வந்து அற்புதமான ஒரு பங்களாவை வாங்கி வச்சுருக்காரு. வாங்க, இதுக்கு அடுத்து வேறு ஒரு நடிகருடைய பங்களாவை கோத்தகிரியில் பார்க்கலாம்.